हाय हेलो वणक्कम नண்பா वेलकम बैक टू आवर चैनल நான் உங்கள் மைதி இன்னைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான கண்டென்ட் நான் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन கேட்டிட்டே இருந்தாங்க RX100 வாங்கலாமா bro இல்ல YouTube சேனல் கமெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா RX100 வாங்கலாமா bro 2-stroke bike வாங்கலாமா bro Suzuki bike இந்த ரேட்டுக்கு இருக்கு வாங்கலாமா bro 2022 க்கு மேல FC தர மாட்டாங்கன்றாங்க வாங்கலாமா bro அப்படி சொல்லி நிறைய क्वेश्चंस வந்து எனக்கு வந்து வந்துருந்துச்சு நான் வந்து நம்ம மேக்ஸ் 100 வந்து பாத்தீனா மேக்ஸ் 100 to RX 100 மாத்தி வச்சிருக்கோம்ல அது வந்து ஸ்டார்ட் பண்ற வீடியோ தான் நெக்ஸ்ட் வந்து போடலாம்னு இருந்தேன் ஆனா இந்த மாதிரி நிறைய கமெண்ட் இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ்லாம் வரும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்டான அந்த டவுட்டை கிளியர் பண்றத தான் முதல்ல என்னோட வேலை சோ அதுக்காகவே வந்து பாத்தீனா RX 100 வாங்கலாமா வேணாமா அப்படினு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு வந்துராதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன் 2024 க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா FC தர மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2022 மார்ச் க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா FC தர மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்படி நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டுருக்கேன் அந்த வீடியோல லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் போய் பாருங்க அந்த வீடியோ பார்க்குற கேள்வி தான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் அந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து நான் பார்க்குறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த RX100 பைக் வாங்கலாமா வேணாமாங்கற கேக்குற ஒரே கேள்விக்கு ஒரே ஆன்சர் வாங்கலாம் வாங்க முடியாது வாங்க கூடாதுன்னெல்லாம் கிடையாது வாங்கலாம் ஆனா 2022 க்கு மேல வாங்கலாமா வேணாமா அதுதான் உங்களோட கேள்வி வாங்குங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா RX100 இருந்தாலும் சரி மேக்ஸ் 100 இருந்தாலும் சரி இல்ல 2-stroke சம்பந்தப்பட்ட எந்த பைக்கா இருந்தாலும் சரி ஜாவா பைக்கா இருந்தாலும் சரி ஓல்ட் மாடல் எந்த வண்டியா இருந்தாலும் வாங்குங்க மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா 20 25 அதுக்குள்ள இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா 2000 1998, 95 அப்படி கூட வாங்குங்க 95, 96, 89 இந்த மாதிரி மாடல்லாம் இருக்கு நிறைய மாடல் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா RX100ல நிறைய விதமான சீட்டிங்ஸ்லாம் நடக்குது அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தனியா வீடியோ மேட் பண்ணி போட்டுருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஐகார்ட்ல கொடுக்கிறேன் அதை போய் பாத்துக்கங்க இப்போ நீங்க கேக்குற கேள்வி என்ன அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா 2022 க்கு மேல வாங்கலாமா வேணாமாண்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்குள்ள அந்த வண்டி பழைய வண்டியா இருக்கணும் 25 வருஷத்துக்கு மேல போக கூடாது அந்த அளவுக்கு ஓல்டு ரொம்ப ஓல்டு மாடலா இல்லாம ஓரளவுக்கு நார்மலான மாடலை வாங்குங்க FC இருக்கிற பைக்கா நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா நல்லதுதான் ஆனா அது எந்த அளவுக்கு எத்தனாவது வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது FC இருக்கோ அது வரைக்கும் தான் அது வந்து வேல்யூ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்திரன் படத்துல வர்ற சிட்டி ரோபோ தனியா கழட்டிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஷோகேஸ்ல தான் வச்சுக்கிறணும் ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தோட வீடியோ நான் போட்டிருந்தேன் என்ன சொன்னீங்கன்னா நம்மளோட வாலண்டியர்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் பழைய வண்டி வச்சிருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வண்டியை வந்து பாத்தீங்கன்னா இடக்கடைக்கு போட்டுக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டெமாலிஷன் டிஸ்மேண்டல் அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்மேண்டல் பண்ணி வச்சுக்கலாம் இடக்கடைக்கு போட்டுடலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து ஓரளவுக்கு மானியம் கொடுக்கும் முன் வந்து பண்றவங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது வண்டி வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த RC புக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்புறம் இந்த FC இன்சூரன்ஸ் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல புது வண்டி வாங்குனீங்கன்னா சப்போஸ் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாலண்டியரா நீங்க முன்னாடியே வந்து 5 வருஷம் பழைய வண்டி என் வண்டி பழைய வண்டிப்பா நான் வந்து டிஸ்மேண்டல் பண்ணிடுறேன்ப்பான்னு சொல்லி தானா முன் வந்து நீங்க கொடுக்குறாந்தா கொடுக்கலாம்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க பட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இது சேஞ்சஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேஞ்சஸ் ஆகும் 2022 மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த 4 மாசத்துக்கு அப்புறம் தான் முழுசா தெரிய வரும் FC தருவாங்களா தரமாட்டாங்களாங்கிறது FC தருவாங்க தரமாட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பட்சம் வண்டி வாங்கலாமா வேணாமா அதுதான் இந்த வீடியோ வண்டி நீங்க வாங்குங்க ஒரு 5 இது வந்து நான் சொல்றேன் 5 இல்ல 4 இல்ல 3 இல்ல 2 இல்ல இந்த 1 அது எதுல வேணா நீங்க எடுத்துக்கங்க இதுல எத்தனை ஆப்ஷன் வேணா நீங்க எடுத்துக்கங்க எத்தனை ஆப்ஷன் இருக்கோ அத்தனை ஆப்ஷன் நான் சொல்றேன் 1 ஒரிஜினல் RX100 பாருங்க அதுல வந்து ஏதாவது சீட்டிங்ஸ் நடந்துருக்கான்னு பாருங்க புக்கும் அந்த வண்டியும் ஒரே மாதிரி இருக்கா இந்த அந்த வண்டியோட இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது 2 வண்டிக்கு FC இருக்கான்னு பாத்துக்கங்க FC எது வரைக்கும் இருக்குன்னு பாத்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 இல்ல 3 வருஷமாவது FC இருக்கிற வண்டியா வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட் ஒரு 80,000க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் FC இருக்கிற வண்டியை விக்கிறாங்க அது நீங்க வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி வேல்யூ பட் ஃபியூச்சர்ல வேல்யூவா கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லணும் இது 2வது ரூல் 3வது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கக்கூடாது 20 வருஷம் 22 வருஷம் பழைய வண்டியா இருந்தா பரவாயில்ல அதை விட ரொம்ப ஓல்டா போகக்கூடாது 3 4வது வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி மேல எதுவும் கேசஸ் எதுவும் இருக்கா बिफोरा वो पाती वी मूलम एदावदु केसस् एदावदु चेक पण्णिक्कोंगा। अंजावदु वो पाती यार्किट्ट वांगणुम इदुदान मेनान विषयम। वंडिये वो पाती परंपरा परंपरा यूस पड़ी अदावदु ओरु अर्जेंट्टुक्काग सेल पण्णुवारु एदावदु ओरुत्तवर अवरकिट्ट वांगलाम कंसल्टेंसी अवंगकिट्ट वांगलाम रेंडु। மத்தபடி இந்த நம்ம போற அந்த பெரிய பெரிய மார்க்கெட் அந்த மாதிரி புதுப்பேட்டை மார்க்கெட் இந்த மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய புக் இல்லாத வண்டி அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா FC இல்லாம வர வண்டி இந்த மாதிரி வண்டிலாம் வாங்காதீங்க। இந்த மாதிரி வண்டி மேல எல்லாம் கேஸ் இருக்கும் இல்ல அந்த வண்டி திருடப்பட்ட வண்டியா கூட இருக்கலாம்। சோ ஜாக்கிரதையா நீங்க வந்து இருந்துக்கங்க RX100 வாங்குறவங்க மட்டும்। மத்தபடி மத்த 2 ஸ்டாக் பைக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனை இல்லனா அது அதிகபட்சமான ரேட்டா இருக்காது। மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50k குள்ளே முடிஞ்சுன்னு வெச்சுக்கங்களே। नल्ला एफसी இருக்கிற வண்டி தரமான வண்டி மாடிஃபிகேஷன் பண்ண வண்டி 45000க்கு தான் விக்கிறாங்க। ஷோகன் கூட எடுத்துக்கங்க, ஷோகன் சாமுராயி சுசுகி மேக்ஸ் 100 எல்லாமே கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது। இந்த RX100க்கு மட்டும் மோஸ்ட் அதிகம் வேல்யூ அதிகங்கிறதுனால அதிகமான ரேட்டுக்கு வந்து விக்கிறாங்க। அந்த அளவுக்கு ரேட் போட்டு அந்த வண்டி வாங்கணுமா கேட்டினா அந்த வண்டி வாங்க வேணாம், வேற 2 ஸ்டாக் பைக் வாங்கிட்டு போயிரலாம் நீங்க। அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு। இல்லாட்டி நம்மள மாதிரி மேக்ஸ் 100 எடுத்து RX100 கூட மாடிஃபை பண்ணிக்கங்க, அது உங்களோட விருப்பம்। ஓகே நண்பா, இதுதான் இந்த வீடியோ। நான் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நான் உளற வேண்டியதையும் உளறிட்டேன்। என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்। எந்தளவுக்கு நல்லா இருக்குது, எந்தளவுக்கு வீடியோ லென்த்தாக வந்திருக்கா கம்மியாக வந்திருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரில। எத்தனை இதை நான் எடிட் பண்ணி தூக்க போகிறேன்னு எனக்கு தெரில। ஸோ இதுதான் RX100 வாங்கலாமா வேணாமா, 2 ஸ்ட்ரோக் பைக் வாங்கலாமா வேணாமா? வாங்கலாம், எஃப்சியோட வாங்குறது நல்லது। அப்படி இல்லைனா எஃப்சி போட்டு தருவாங்களான்னு கேட்டுட்டு வாங்குறது அதை விட நல்லது। மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா RX100 இன்னொரு விஷயம் சொல்ல மறுத்துட்டேன்। மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா RX100 ஒன்று இல்லை 2 ஓனர் இருந்தால் மட்டும் வாங்குங்க। 3 4 5 6ன்னு போனால் வாங்காதீங்க, அவ்வளோதான்। ஓகே, நம்ம அந்த வீடியோ பிடிச்சா அப்பயும் போல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க। வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க। நல்லா வந்து நம்ம TTF வாசன் அவர் சொல்கிற மாதிரி நல்லா வந்து உங்களோட பாசத்தையும் நேசத்தையும் உங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அள்ளி அப்பிடுங்க। ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் எழுந்து டாட்டா பை, டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மீதி பை நண்பா।